டீடாக்ஸ் சென்டர், அது வந்து கோயம்புத்தூரில் இருக்குது. ஸோ அது நானும் அடிக்கடி போவேன். அவங்க மேபி 2015 ஸோ அங்கே வந்திருந்தாங்க. அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணது. 14 உங்களுக்கு மனசார சொல்லிட்டாருங்க ஒரு பேச்சுக்கு சொன்னேன். பட் ஆனா அவருக்கு எல்லாமே மனசார தான். இத வந்து நான் எனக்கு வந்து எப்ப போல எனக்கு வார்ம் அப் வேணுமோ நான் கேட்டு தெரிஞ்சுப்பேன். இந்த டயலாக் வந்து எனக்கு இதே மாதிரி ஒரு 100 ஆங்கிள் சொல்லியாச்சு. அதனால இந்த இதே தான் சொல்லுவாரு எனக்கு தெரியும். நான் வந்துட்டு இந்த லவ் கிவ்வுக்கெலாம் அகேன்ஸ்டான ஒரு பர்சன் நான். அப்போ வந்து இவங்களை வந்து பார்த்தேன். வந்து அங்கே எல்லாரும் சொன்ன வந்து வா இந்த பையன் வந்து ரொம்ப நல்ல பையன் அப்படிலாம் சொல்லும்போது நான் அப்படியே பார்த்தேன். அங்கே வந்து நான் வந்து சரியான பாட்டு பைத்தியம், அவங்களும் பாட்டு பைத்தியம். நாங்கள் வந்து அந்தாக்ஷரி வந்து விளையாண்டோம். அது வந்து அங்கே எல்லாருமே வந்து எல்டர்ஸும் இருப்பாங்க, மிக்ஸ்ட் ஏஜ் குரூப் இருப்போம். ஸோ நாங்கள் எல்லாரும் வந்து பாட்டு விளையாண்டோம். நான் இவருக்கு காம்படிட்டர் நான் தான். ஸோ அப்படி வந்துட்டு பாடும் பேசுவோம், ஃப்ரெண்டாக பேசினோம் அந்த டைமில். அப்படிதான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த லவ் அந்த மாதிரி கான்செப்ட்லலாம் வந்து எதுவுமே இல்லை, ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டு. அப்புறம் ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸு. அதுக்கப்புறமா ஒரு ஆல்பம் சாங் நாங்கள் ஆல்ரெடி முன்னாடி பண்ணோம் 2015 யாக்கை திரின்னு சொல்லிட்டு. அந்த ஆல்பம் சாங்க்கு இவர் அப்ரோச் பண்ணாரு. அப்போ நான் நினச்சேன் ஒரு வருஷமா வந்து இந்த பையனுக்கு என்ன தெரிஞ்சும் என்கிட்ட எந்த மாதிரி மெசேஜும் அனுப்பல, ஃப்ளர்ட் எல்லாம் பண்ணலை, ரொம்ப நல்ல பையன் போல அப்படின்னு நினச்சிட்டு தான் லவ் ஆயிடுச்சு. வந்து நல்ல பையன் எல்லாரும் சொல்றாங்களே, நல்ல பையன். ஆமா நல்ல பையன். அப்ப எல்லாரும் யார் சொன்னாலும் காதல் கொடுத்து கேட்பேன், நம்பிடுவேன். அதுல நல்ல பையன். ஒன் இயர் கழிச்சுதான் உண்மையிலே இந்த பையன் நல்ல பையன் தான் பா அப்படின்னு தெரிஞ்சது. ரெண்டு பேர்ல எதிர்பார்க்கிறாங்க. நீ போஸ்ட் பண்ணியலாம் சொல்லல, அது எங்க அடுத்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். போஸ்ட் பண்ண கூடாது, ஒண்ணும் பிரச்சனை இல்ல, போஸ்ட் பண்ணிடலாம். அது ஓகே, நிஜமா தானோ? நிஜமா நிஜமா.